ராமநாதபுரம் நஜீனா பர்வீன் பெண் ஒருத்தர் தனது கணவரை ஏமாற்றி பணம் பறித்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்குது. இது தொடர்பாக போலீசில் ஏமாந்த கணவன் புகார் அளிச்சிருக்காரு. குமரி மாவட்டம் திருவட்டார் பகுதியைச் சேர்ந்தவர் முத்துராம் ராமநாதபுரம் மாவட்டத்துல கீழக்கரை வனசரக அலுவலகத்துல வனத்துறை ஊழியராக இருந்துட்டு வராரு. இவரு கடந்த சில வருடங்களுக்கு முன்னாடி Facebookல நஜீனா பர்வீன் அப்படின்ற பெண்ணோடு நட்பாக பழகியிருக்காரு. கமெண்ட்ல இருவரும் பேசி வந்த நிலையில ஒரு நாள் நஜீனா சென்று முத்துக்குமாரிடம் மெசேஜ் செஞ்சிருக்காங்க. இருவரும் அதன் பின்னாடி Facebookல தொடர்ந்து பேசி வந்திருக்காங்க. இவங்க நெருக்கமாக பேச பேச ஒரு நாள் முத்துராம் நஜீனாவிடம் தனது காதலை சொல்லியிருக்காரு. நஜீனாவும் யோசிக்காம உன்னதான் இவ்வளவு நாள் நான் தேடிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லவும் உடனே காதலை ஏற்றுக்கொண்டிருக்காரு. இவர்கள் இருவரும் அதன் பின்னாடி 8 மாதங்கள் Facebookலேயே காதலித்து வந்திருக்காங்க. அவ்வப்போது வீடியோ காலிலும் பேசி வந்திருக்காங்க. இதையடுத்து கடந்த 2020ஆம் ஆண்டு நஜீனா முத்துராமை கல்யாணம் செய்து கொள்ள முடிவு செஞ்சிருக்காங்க. இதை முத்துராமிடம் சொல்ல அவரும் வீட்டில் பேசி இருக்கிறாரு. ஆனா Facebookல பார்த்த பெண்ணுக்கு எல்லாம் கல்யாணம் பண்ணி தர முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதோட அந்த பெண் முஸ்லிம் மதம் மாற தயாரா அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆனா சேலத்தை சேர்ந்த நஜீனாவோ முத்துராமை நாம் ஓடி போயிட்டு திருமணம் செய்து கொள்ளலாம், நம்ம பல் மருத்துவராக இருக்கிறேன், ராமநாதபுரத்திலேயே ஒரு கிளினிக் தொடங்கி சந்தோஷமா வாழலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நம்பி வீட்டை விட்டு ஓடி வந்து ராமநாதபுரத்திலேயே குடிபெயர்ந்திருக்காரு முத்துராம். ராமநாதபுரத்திற்கு வந்த நஜீனா அங்கேயே முத்துராமை திருமணம் செஞ்சிருக்காங்க. நஜீனா கொடுத்த அழுத்தத்தால முத்துராம் மதம் மாறி இஸ்லாம் மதத்தை பின்பற்றியிருக்காரு. அதோடு தன்னுடைய பெயரை ஜவஹர் அப்படின்னும் மாற்றியிருக்காரு. எங்களுடைய மார்க்கத்துல வரதட்சணை ஆண் தான் கொடுக்க வேணும், அதனால எனக்கு Hyundai கார், 40 சவரன் நகை, 3 லட்சம் பணம் கேட்டிருக்காங்க நஜீனா. முத்துராமும் இதையெல்லாம் கொடுத்து நஜீனாவை திருமணம் செய்து கொண்டாரு. 2022ல இவர்கள் திருமணம் செய்து கொண்ட நிலையில இத்தனை இவர்களுடைய வாழ்க்கை நன்றாகவே போயிருக்கு. இந்த நிலையில கடந்த சில நாட்களுக்கு முன்னாடி முத்துராம் போன் தண்ணீர்ல விழுந்து ஈரமாக தன்னுடைய மனைவியோட போனை எடுத்து பயன்படுத்தி இருக்காரு. நஜீனா போனை பார்த்தவருக்கு அப்படியே அதிர்ச்சியில் உறைந்து போயிட்டாரு. லவ் டுடே படம் போல மனைவியோட போனை பார்த்தா அதில் முழுக்க ஆண்களோட கான்டாக்ட் இருந்திருக்கு. Facebookல பிரபலமாக இருக்கும் பல ஆண்களுடன் ரொமான்டிக் சாட் செஞ்சிருக்காங்க. 50 கான்டாக்ட்ஸ் இப்படி Facebookல இருந்து வந்த நட்புகள். இவங்க எல்லாரிடம் வெட் சாட் செய்து பல ரொமான்டிக் மெசேஜ் அனுப்பியிருக்காங்க. பல ஆண்களை திருமணம் செய்ய போவதாகவும் உருட்டி இருக்காங்க. இதில் அவ்வப்போது சேலம் செல்றேன் அப்படின்னு சொல்லி இந்த ஆண்களை சென்று பார்த்து அவர்களுடன் போட்டோக்களையும் எடுத்திருக்காங்க. இவர்களுடன் இருக்கும் நெருக்கமான போட்டோஸ் அனைத்தையும் அன்றுதான் முத்துராம் பார்த்திருக்காரு. பல ஆண்களுக்கு நஜீனா லவ் யூ மெசேஜ்கள் அனுப்பியிருக்காங்க. அதுல இருந்து ஐடி கார்டை பார்த்த போதுதான் நஜீனா 22 வயது கிடையாது, 33 வயது அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்காரு. அதோடு தன்னிடம் மட்டுமின்றி பல ஆண்களிடம் ஏமாற்றி காசு வாங்கி இருக்கிறாங்க. Google Payway பார்த்த போதுதான் அதுல பல ஆண்கள் பணம் அனுப்பியிருந்ததும் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. இப்படி ஆண்களிடம் ஏமாற்றி வாங்கிய காசுல பல் மருத்துவமனை ஒன்றையும் இவங்க கட்டி நடத்தி வந்தது நஜீனா கண்டுபிடிச்சிருக்காரு. இதை பற்றி கணவன் முத்துராம் கேட்டதற்கு உன்னோடலாம் வாழ முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நஜீனா சேலத்திற்கு எஸ்கேப் ஆகியிருக்காங்க. இது தொடர்பாக போலீஸ்ல ஏமாந்த கணவன் புகார் அளிச்சிருக்காரு. இந்த செய்தி பத்தி உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற பல செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள எங்களோட சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.